Dear 11th standard business max students, I metro Karnagaran. Find k. In the sum k vodaya value ketirukanga in the function la. Namakku or L plane kuduthirukanga. F of x is an odd function. Appo na epdi start pandrena given f of x is an odd function. Or function odd aga irundal. Or function odd aga irundal. F idam minus x kuduthinga ava minus velila kaati kuduthruva adha odd function ode value neenga ullara minus x kuduthinga velila minus kaati kuduthruva minus f of x indha formula base panni dhaan indha sum poda poren enoda original sum adu irukudu na enna seiy porena f of minus x ready panna poren minus x na enna artham na engengalla x irukudo adha eduthittu minus x ah replace pananum appo paarenga na cube edhum disturb pannala minus k edhum disturb pannala square edhum disturb pannala plus 2 edhum disturb pannala ana x irukkum idathil minus x than poda vendum x irukkum idathil minus x than poda vendum x irukkum idathil minus x than podano appo f of minus x endral x irukkum idathil minus x potu oru sum ready pannita நடுவில் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ்னா ஒரிஜினல் சம் அந்த ஒரிஜினல் சம் அப்படியே காப்பி பண்ணிக்க வேண்டியது தான் நீங்கள் எக்ஸ் க்யூப் மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டூ எக்ஸ் அப்படியே அந்த எஃப் ஆஃப் எக்ஸை அப்படியே காப்பி பண்ணிக்கணும் எதுவும் பண்ணாதீங்க எக்ஸ்ட்ரா ஒரே ஒரு மைனஸ் தான் மைனஸ் இன்ட்டு மைனஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் தான் வரும் எக்ஸை க்யூப் பண்ணால் எக்ஸ் தான் வரும் அதனால் இது மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் கே மைனஸ் எக்ஸ் இன்ட்டு மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஆகிடும் ஸ்கொயர் பண்ணிங்கன்னா எக்ஸ் ஸ்கொயர் அதனால் சிம்பிள்லாம் எதுவும் பாதிக்காது கே எக்ஸ் ஸ்கொயர் அப்படியே வந்துடும் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ இன்ட்டு எக்ஸ் இஸ் டூ எக்ஸ் மைனஸ் உள்ளார கொண்டு போங்க மைனஸ் எக்ஸ் க்யூப் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் டூ எக்ஸ் இங்கே ஏதாவது கேன்சல் ஆகுதான்னு பார்த்தீங்கன்னா மைனஸ் டூ எக்ஸும் மைனஸ் டூ எக்ஸும் சேம் அந்த கேன்சல் ஆகிடும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் மைனஸ் எக்ஸ் க்யூபும் கேன்சல் ஆகிடும் அப்போ உங்களுக்கு பேலன்ஸு மீந்ததுன்னு பார்த்தா மைனஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் கே எக்ஸ் ஸ்கொயர் இதான் மீந்திருக்குது அப்போ இந்த மாதிரி மீந்திருக்குது அப்படின்னும் போது இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இவன் தான் இங்கே எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் இவன் தான் நடுவில் ஈக்குவல் டு சிம்பிள் இருக்குது அப்போ நான் என்ன பண்ணலான்னா எக்ஸ் ஸ்கொயரோடைய கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் ஈக்குவேட் பண்ணலாம் ஈக்குவேட்டிங் 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 கோஎஃபிஷியன்ஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் மட்டும் ஈக்குவேட் பண்ணுவோம் அதாவது இங்கே மைனஸ் கே இஸ் ஈக்குவல் டு அங்கே ப்ளஸ் கே கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் எக்ஸ் ஸ்கொயரோடைய கெழுக்களை மட்டும் சமன்படுத்துங்கள் அதுக்கடுத்தது மைனஸ் கே ஊற்றிக்கு அந்த பக்கம் அடிக்கிறேன் அப்போ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு கே ப்ளஸ் கே இப்போ ஜீரோ இஸ் ஈக்குவல் டு டூ கே இப்போ டூ கே இஸ் ஈக்குவல் டு ஜீரோனா கே ஈக்குவல் டு ஜீரோ பை டூ ஜீரோ பை டூ ஆன்சர் என்ன வரும்னா ஜீரோ ஃபோர் இந்த சம்மில் கண்டிப்பாக கே என்ன வாங்கணும்னா ஜீரோவானால் தான் இந்த ஃபங்க்ஷன் ஆட் ஃபங்க்ஷனாக இருக்க முடியும் இப்போ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே கேட்டிருக்காங்க அவர் கே இஸ் ஜீரோ தேங்க்யூ